நான் மேப் செக் பண்றேன். ஆமா ஆமா கண்டிப்பா சாப்பாட்டுக்கு வெளியே வந்துடலாமோ? ஆ ஓகே, ஈவினிங்குள்ள வந்துடலாமீங்களே? அது சாப்பாடு போட்டாவா? நான் மறைக்கிறேன். இல்ல இல்ல ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம்னா, நாகலாபுரம்னு ஒரு ஃபால்ஸு. பிரைட் டே சண்டே மார்னிங். அதி இல்ல 360 டாவெல்லாம் பின்னாடி மாட்ட கூட நினைக்கிறேன். முட்டிட்டே போச்சு லென்ஸ், முட்டின லென்ஸ் போச்சு. ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக நடுது. அப்படியா? நாகலாபுரம் தானே போட்டிருக்கேன். இப்போ ஜங்ஷன் சைடு தான் போட்டிருக்கு. அது அப்படியே நேரா விட்டுருக்கு, மேலே ஏறிது. நேரா மேலே ஏறிது. நாகலாபுரம் ஒரு ஃபால்ஸ். எப்படி இருக்கும்னா ஐடியா இல்லை, சும்மா ஒரு ட்ரை தான். ட்ரெக்கிங் இருக்குன்னு சொன்னாங்க, ட்ரெக்கிங் போகலாம். ரொம்ப நல்லாச்சு, ஒரு ஆசை. கிளைமேட் இது வந்து ட்ரெக்கிங்கான கிளைமேட் கிடையாது, எனக்கு தெரியும். இந்த வெயில் இதெல்லாம் எதுக்குன்னு கேட்பீங்க. ஸ்டில் சும்மா ட்ரெக்கிங் போகலான்னு ஒரு ஆசை வந்துருச்சு. அப்புறம் போய் பார்த்துருவோம். அது எப்படி இருக்குன்னு தெரியலை, அதுவும் தெரியல. போய் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன், அப்டேட் பண்ணுறேன் எப்படி இருக்கு என்ன இது மாதிரி இருக்குன்னு. அந்த இது ஒரு நிஞ்சால ஒன்று ஆனந்த் V4 ஒன்று வருது, பின்னாடி வந்துட்டுருக்காங்க. நான் அப்டேட் கொடுக்குறேன் அடுத்த அப்டேட் வரும்போது. நல்லா தாங்க இருக்குது. நவுத்தர் ரிங் ரோடு வந்து நான் ஃபஸ்ட் டைம் வரேன். நம்ம ஃபுல்லாக அந்த பக்கமே யூஸ் பண்ணி தார் சந்தோஷமா தான் இருக்கு. பொறாம லைட்டா தூமேரா கண்டுடுறா. ஏதோ பேசியான்னு பார்த்தேன். அண்ணா கண்டு நிறுத்து முடிச்சு மார்த்தாண்ட போனண்டா. அடுத்த இப்போ பாருங்களேன், இந்த ரெண்டு லாரி போகுமா, இந்த பாலம் அப்படியே ஆடும். கிடுக்குடு 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 வருது வருது. மூணு லாரிடா வரமா? இல்லையே, நான் அப்பமே இருந்த வைப்பு இல்லையே. பாருங்க எப்படி இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. க்ரீன் க்ரீனா அழகா ஆறு நல்லா பியூரா இருந்த மாதிரி இருக்கு. நல்லா சிட்டிலேருந்து வந்தனால நம்ம தெரில, பட் ஆறு வந்து ஆல்ரெடி சிட்டியே மார்னிங்னு ஒரு கிளியராக தான் இருக்கும். சென்னைக்குள்ளேயே விட்டு வர வர கொஞ்சம் நல்ல பியூரா நல்லா இந்த மாதிரி இருக்கு. டஸ்ட் ஃப்ரீயா ஹைவேல இருந்துட்டு திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கு வந்த மாதிரி நல்லா இருக்கு. சென்னையில் இப்படி ஒரு ஏரியாவா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஐயோ இடிச்சிட்டு
வரைச்சிச்சு அரங்க வா வரைச்சிச்சு வரைச்சிச்சு நம்ம ஊர் வைப்பு மாதிரி இருக்கு நல்லா இருக்கு. ஸோ கைஸ் ரைடிங் கொஸ்டின் ஆச்சு லீஃப் எடுத்துருக்கோம் நம்ம பின்னாடி நிஞ்சா வருது. பின்னாடி வந்து முன்னாடி வந்ததுக்கு மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா பின்னாடி நம்ம வந்து பிரச்சனை இல்லை. ஜம்முனு ஏறி ஸ்பீட் வகையில் அப்படி இறங்கிடலாம். ஃபாரு பின்னாடி ஒரு நிஞ்சா 300 வருதுல ரொம்ப லோ கிரவுண்ட் கிளியரன்ஸ், ஸோ ஈஸியாக அடி பிடிச்சிடும் அந்த எக்ஸாஸ்ட் பாக்ஸில். ஸோ அதனால் அவங்க பார்த்து பார்த்து வராங்க. அது இவெல்லாம் நான் வேற அந்த நண்டாக இருந்தேன்னா சரி ரெண்டு பேரும் சேர்ந்து ஹீவ் ஹிட் ஆகிட்டோம். அந்த கண்ணாடி தெரியுமான்னு தெரில, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வராருங்க. ஏன்டா சீட் வச்சிருக்கீங்க ஃபஸ்ட்டு பண்ணுறீங்கடா? பேசாமே ஸ்பீட் பிரேக்கர் ட்ரிப்னு பேர் வச்சிருவோமா? என்ன எத்தனை ஸ்பீட் பிரேக்கர் மனசு ஏற்றலாம்? எத்தனை ஸ்பீட் பிரேக்கராக இருந்தோம் அணியே ரொம்ப 10 மீட்டருக்கு ஒரு தடவை வந்தா எப்படி? ஃபஸ்ட்டு பாவம் ட்ரிப் வாசியே வெறுத்திருப்பாரு, இனி ஃபால்ஸே கூப்பிட மாட்டார். பின்னாடி வண்டி அட்டாக் பண்ண பாக்கணும்லப்பா, எக்ஸலன் வந்தா பாக்கணும்ல. நல்லதுக்கே காலம் இல்லைங்க. ஒரு பாலம் என்னப்பா அந்த மலைலாம் தெரியுதுப்பா, செமையா இருக்கு மலை மலை. ஓகே இத்துடன் இந்த விழாவ் இப்போதைக்கு இங்க முடிக்கிறேன். அப்புறம் அடுத்த எங்க விழா. ஸோ கைஸ் என்னன்னா இந்த பக்கம் டேம் இருக்கு, மலை அணுதான் இருக்கு. ரால் பண்ணியா என்னப்பா இங்க ராளா தெரியல, நல்லா இருக்கு அப்புறம் வாங்க பாருங்களா எப்படி இருக்கு. சூப்பராக லைக் மலை இந்த பக்கம். என்ன டேமு என்ன டேம் ஏதோ சிக்கத்தூர்னு சொல்கிறாப்ல, நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஏதோ டேம் இருக்குது, நல்லா இருக்குது ரொம்ப பரவாயில்ல. கொஞ்சம் சின்ன ஷார்ட் ட்ராவல் டைமில் இது நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்தது, ட்ராவலே பிடிச்சிருக்கு. போய் பார்ப்போம் நம்ம டெஸ்டினேஷன் லொக்கேஷன் எப்படி இருந்து தெரில.
அதை பார்த்தாங்க ஐயோ. சூப்பராக நியூவே சூப்பராக போட்டோ எடுக்கமா. தண்ணியில் இறங்கி பார்ப்போம், ஸ்விம்மிங் பண்ணுமா? அத்தனை இவன் போயிட்டான பிடிக்க முடியாது, இவன் போயிட்டான அவனை பிடிக்க முடியாது. ஐயோ நீங்கயா நின்று உயிரம். ஓகே ஓகே நல்லா இருக்குல்ல, ஒரு பிளஸ் அண்ட் வியூவாக இருக்கு. ஒரு ரெண்டு பைக் ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு கிளம்போம். வாங்க சீக்கிரம் என்னண்ணா, ஏவாண்டி பெரிய வண்டியமா இருக்கு, அங்கேருந்து எடுத்து அப்படி இருக்கு, வண்டி பெருசா இருக்கு என்ன அப்படி சொல்றீங்களா? ஒரேடியா பெரிய வண்டி வைக்கலாண்ணா. ஒரு ஒரு 1 கிலோமீட்டர் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கோம். அந்த ரோடு எங்க போகுதுன்னு தெரியல. ஒரே இந்த ஆஃப்ரோடு மாதிரி, ஆஃப்ரோடு சொல்ல முடியாது, லைக் ஒரு அன்ஃபினிஷ்ட் ரோடு தான், சரல் மண் தான். இது தண்ணி வந்து போனால் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். இப்படி கத்திதான் கேட்பீங்களா இல்லை கெடுத்து விடணுமா? பேசும்போது பேசாம எப்படோ வந்துருவாரு. ஓகே இங்கே ஓகே. ஒன்று அவ்வளோ கஷ்டமான கல்லும் அவ்வளோ ஷார்ப் இல்லை, நான் நினச்ச மாதிரி இல்லை. ஒரு வழியாக ஒரு என்ட்ரன்ஸை பார்த்துட்டோங்க. ஐயோ ஐயோ என்ட்ரன்ஸை பார்க்குறதுக்கு இல்லை, நான் அங்கப்பட்ட பாடு ஆஃப்ரோடு எல்லாம் தாண்டி ஏன்னா வெல்கம் டு ஆர்ஏ ஃபால்ஸ். தெரியல கேக்குறேன். எவ்வளவு தூரம் போனா? தள்ளி தள்ள தள்ள வைக்கிறேன். ஒத்துதான் எனக்கு, எனக்கு இந்த வாம மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் வீக் ஒரு வாம ப்ரைடு மாதிரி இருக்கு, தாங்கணும் நாளைக்கு போய். இது பிரச்சனை அது ஒரு மலை தெரியுது பாருங்க, இங்கே தான் போகிறோம் இந்த இதுக்கு. ஸோ ரோடு இதுக்கு பரவாயில்ல, நான் மோசமாக இருக்கும் நினச்சேன். ஆக்சுவலாக 2 கிலோமீட்டர்ஸ் ட்ரெக்கிங் இருக்கும் அப்படி சொன்னாங்க என்ட்ரன்ஸில். எவ்வளோ தர்ற எவ்வளோ தூரம் இருக்கும் தெரில. இப்போ 2 கிலோமீட்டர் போய் பைக் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும், ட்ரெக்கிங் இருக்குன்னு சொன்னாங்க.
ஓகே தான், ஒருத்தான ட்ரிப்பான்னு கேட்டால் எனக்கு இது வரைக்கும் ஒருத்தன்னு தோணுது. ஒரு பைக் ரைடு நெக்ஸ்ட் வீக் யாரோ லாங் ரைடு போகிறேன், ஸோ அதுக்கு இது வந்து எனக்கு கொஞ்சம் நல்ல ரைடாக இருக்குது, வார்ம் அப் ரைடு மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ணன் விளாக் பண்ணுறாப்ல நம்ம சைடில் போவோம், ஃபோர் எக்ஸ் போர்னா என்னெல்லாம் பண்ணுவாங்களா. ஆக்சுவலாக ரோட்டில் வரும்போது ஃபுல் ட்ரைவ் ஒருத்தரும் இல்லை, யாருமே நம்ம மட்டும் தான் வரும்னு நினச்சோம். பார்த்தா இங்கே இவ்வளோ இது எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ கூட்டம். ஸோ ஃபைனலி நம்ம ரீச் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம எப்படி ட்ரெக் பண்ணி போனோம், ஃபால்ஸுக்கு போகிற வழி, போகிறது அங்கே நடந்தது எல்லாமே நம்ம காட்டலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். அண்ட் வீக்லி ஒன்ஸ் வீடியோஸ் வரும், ட்ராவலிங் வீடியோஸ், ரிவ்யூ வீடியோஸ் எல்லாமே வரும். ப்ளீஸ் ஃபாலோ அண்ட் டூ சப்ஸ்கிரைப். பை.